வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் வித் மீ கனிமொழி. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யூஸ்வலா ஈவெண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு ஷாப் இனாக்ரேட் பண்றதுக்காக ஜென்ரலா ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காஸ்க்காக நடத்தின ஒரு ஈவெண்ட் தாங்க. ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொர்ஷவாக்கம்ல இருக்கக்கூடிய MCT ஸ்கூலோட 1965 பேட்ச்காக அலுமினை மீட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த அலுமினை மீட்ல அந்த அலுமினைஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. எத்தனையோ பசங்க வந்து நல்லா படிக்கிற திறன் இருந்தால் கூட ஃபேமிலி சுச்சுவேஷனால அவங்கள படிக்க வைக்க முடியாத, வசதி இல்லாததுனால அவங்க படிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்படுதுங்க. இதனால பசங்களோட படிப்பு வந்து ஸ்பாயில் ஆகிடுது அப்படிங்கிறதாங்க உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அலுமினைஸ் எல்லாமே சேர்ந்து ஏழை பசங்களை வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இம்ப்ளை பண்ணி மூணு பேரை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம் தாங்க. எத்தனையோ குழந்தைகள் வந்து படிக்க முடியாமல் வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிறைய படிக்கிற திறன் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க இப்போது. ஸோ இது நிஜமாவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த அழகான ஈவெண்ட் இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். எல்லாருமே 50 வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கமானவங்க. இதை இப்போத்திக்கு நாங்கள் மறுபடியும் ரினியூ பண்ணிக்கிட்டோம். இந்த ரிலேஷன்ஷிப்பையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரினியூ பண்ணி இதுலேருந்து மறுபடியும் எங்கே என்ன பண்ணுறதுன்னு பார்த்து எல்லோருக்கும் எஜுகேஷன் வழங்கலான்னு சொல்லும் பொழுது நான் நினச்சேன் தனியாக பண்ணுறத விட இவங்களோட சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் நிறைய பேருக்கு இது போய் சேரும் அப்படிங்கிற ஒரு இதனால் அசட் ஃபவுண்டேஷனை பண்ணோம். இது இது வந்து புது இது கிடையாது, எல்லாமே எங்களோடது. நாங்கள் எல்லோரும் ஒன்றா படித்தோம், இப்போ ஒன்றா சேர்ந்து செய்கிறோம். இதுதான் நன்றி. வருஷம் எங்கள் பீப்புள் லீடராக இருந்த சையத் இப்ராஹிம்ங்கிறவர் ஏன் நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடாதுன்னாரு. அந்த ட்ரஸ்ட்டு தான் அசட் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தாங்க. அது பிரகாரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தொகையாக இருந்தாலும் படிப்படியாக பல நண்பர்கள், எங்களோடு படித்தவர்கள், எங்களை படிக்காமல் வெளியில் இருப்பவர்கள் பலரும் நிதியுதவி செய்ததால் குறிப்பிட்ட தொகை கிடைத்தது. அதை வைத்துக்கொண்டு நாங்களும் இப்போது ஒவ்வொரு வருடமும் எங்கள் ஆண்கள் பள்ளியிலும் எங்கள் மேனேஜ்மெண்ட் சேர்ந்த பெண்கள் பள்ளியிலும் இருந்து நன்றாக படித்த குழந்தைகளை மேற்கொண்டு உயர் கல்வி படிப்பதற்கு உதவப்பட்டுள்ளோம். இது சம்பந்தமாக தங்களுக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறோம். உங்களால் முடிந்த உதவிகளை இந்த வருங்காலத்தில் மேலும் மேலும் பல குழந்தைகள் படிக்க தாங்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். அசட் ஃபவுண்டேஷனோட நோக்கம் என்னென்னாக்கா, சமுதாயத்தில் நலிவுற்று இருக்க மாணவர்களுக்கு உதவி செய்யலாம். கல்வி உதவி, அதாவது சாப்பாடு போடுறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது, துணி கொடுக்கறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது, கல்வி போதிக்கிறதுக்கு அவ்வளோவா இல்லை. ஏன்னா கல்வியை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. இது வந்து இந்தியாவில் வந்து 116 கோடி ஆகிடுச்சு இப்போ ஜனத்தொகை. அதில் பார்த்தீங்கன்னா 65% வந்து அன்எஜுகேட்டட் தான். சிட்டியை விட்டுட்டு நீங்கள் மஃப்சல் கிளம்ப போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 85% படிக்காதவங்க தான் இருக்கும். பீகார், ஒரிசா, நார்த் ஈஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நம்மளால் அங்கே போய் உதவி செய்ய முடியாது. நம்ம நாட்டை சேர்ந்தவங்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு, அதுவும் சென்னையை சுற்றி இருக்கிறதுல உண்மையிலே சமுதாயத்தில் நலிவடைந்து, ஆனால் நல்லா படிக்கிற மாணவர்களாக வெறும் நலிவடைந்தவங்களை போய் பண்ணி அந்த எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. நல்லா படித்து ஆனால் கண்டினியூ பண்ண முடியாத ஆளுக்கு நம்மளுடைய உதவி செய்யணுங்கிறதே இதோடைய அஷ்யூர்ட் சப்போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அறக்கட்டளை மூலமாக வந்து நாங்கள் வந்து ஏழை மாணவர்களுக்கு நல்ல அதிக மதிப்பெண்கள் பெற்று மேலே படிக்க முடியாத வாய்ப்புள்ள மாணவர்களுக்கு அந்த மாதிரி மாணவர்களாக தேர்ந்தெடுத்தோம். அந்த மாணவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தோன்னா, பள்ளியில் தலைமை ஆசிரியர், பெண்களுக்கு தலைமை ஆசிரியர், பல தலைமை ஆசிரியர்லாம் கான்டாக்ட் பண்ணி அந்த ஸ்கூலில் உள்ள அந்த மார்க் லிஸ்ட் அடிப்படையில் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், புவர் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னு கேட்டோம், புவர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மாணவர்களுடைய வீட்டுக்கு போனோம். வீட்டில் அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, ஆக்சுவலாக தே டிசர்வ் ஃபார் தி செல்ஃப், உதவிக்கு அவங்க ஏற்றவங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வீட்டை போய் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம். பண்ணும்போது உண்மையிலே ஒவ்வொருத்தரும் மூணு பேரை நாங்கள் இப்போ வந்து படிக்க வச்சுருக்கோம். ஐ எம் சபியா, ஐ ஹாவ் டூ சிஸ்டர்ஸ். I am the second daughter to my parents. I studied in Lady MCM Girls Higher Secondary School. I completed my schooling in March 2016. I have scored 1070 out of 1200 in board examination. I had a strong desire to continue my higher education, but my father was working as a tailor. He earned rupees 6000 per month. At this stage, I could not imagine about higher education. Then I came to know about Asset Foundation. I contacted them. They have examined my economical status. After having satisfied, they came forward to give me economical assistance. They have paid a sum of amount rupees 21,000 towards educational fees. Now I was currently pursuing my first year BCA degree in Valliammar College, Chennai. I should be ever thankful to Asset Foundation. என் பேர் கேசவ ஈஸ்வரன். நான் MCTM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். என் மார்க் 797 1200. இப்போ எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் செய்கிறாரு. அதனால் என்னால் அடுத்து படிக்க முடியல எதுவும் பெருசாக. அதனால் எங்கள் ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் நடத்துகிறதா அசட் ட்ரஸ்ட்டுன்ட்டு கேள்விப்பட்டேன். அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணேன். என் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் அப்ரோச் பண்ணி என் ஹையர் ஸ்டடீஸ்க்காக கேட்டேன். அவங்க எங்கள் வீட்டெலாம் வந்து எக்ஸாமினேஸ் பண்ணி எங்கள் சுச்சுவேஷன் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆனவுன்னே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ஒரு 55,000 தந்தாங்க. இப்போ நான் வந்து மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்சில் பிஎஸ்சி ரீனல் டயாலிசிஸ் அண்ட் பிஎஸ்சி ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி படிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் அசெட் ஃபவுண்டேஷன். என் பேர் ஐஸ்வர்யா. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களும் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. நான் வந்து லேடி எம்சிடிஎம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து 12th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் மேலே ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வீட்டில் எப்படி படிக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அப்போ வந்து ஸ்கூல் மூலியமாக எங்களுக்கு வந்து அசட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வராங்க, அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அசட் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிளாக இருந்ததுனால அசட் ஃபவுண்டேஷன்லேருந்து எனக்கு ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வைக்கிறாங்க. நான் வந்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். எப்போவுமே அசட் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.